Hi guys, how are you? Welcome to Nithitech Programming and Technology. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்சைட்டை பார்த்தா பார்க்க போறோம். நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில பார்த்துட்டே வந்திருப்பீங்க நான் எந்த மாதிரி சைட்டை காட்ட போறேன் அப்படின்னு. பட் அந்த சைட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது ஒரு ஃபன்னியான சைட்டு, இதை கொஞ்சம் வியூ பண்ணிட்டு போயிடலாம். கொஞ்சம் அமேசிங்காக இருக்கு, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் அனிமேஷனோட இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த சைட்டை ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு அந்த சைட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு நோக்கத்தில் இருக்கேன். சாரி காய்ஸ், ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் உழப்பிட்டேன். என்னோடய ஹெட்செட் வந்து சரியில்லை, அதனால தான் அந்த ஆடியோ ரெக்கார்டிங் வந்து ரொம்ப கம்மியாக கேட்டுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ ரியலி சாரி. பட்டு இந்த இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க அந்த லைவ் கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் என்னென்ன கொஸ்டின் கேட்குறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹேக்கிங் வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஹேக்கிங் வெப்சைட் எதுக்காக யூஸ் ஆகுது? ஃபஸ்ட்டு அந்த ஹேக்கிங் வெப்சைட்னால எனக்கு என்னடா யூஸு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த ஹேக்கிங் வெப்சைட்னால் நீங்கள் ஹேக்கிங்ஸை லேர்ன் பண்ணிக்கலாம். ஹேக்கிங் கற்றுக்கணும் மட்டும்னா தான் லேர்ன் பண்ணுமா அப்படின்னா இல்லை, நீங்கள் செக்யூராக இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காகவும் அதை லேர்ன் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் ஹேக்கிங்கு அண்டு டெக்னாலஜி இதுக்குள்ளே நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் செக்யூராக இருப்பீங்க, ப்ளஸ் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் அப்டேட் ஆவீங்க. டெக்னாலஜி தெரில அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ் மாதிரி தான். அதனால் டெக்னாலஜியை கற்றுக்கோங்க, கொஞ்சம் ஹேக்கிங்கும் செக்யூரிட்டியும் கொஞ்சம் அதிகமாகவே கற்றுக்கோங்க. இந்த காலத்தில் கண்டிப்பாக அது தேவைப்படும் நினைக்கிறேன். சரி, எவ்வளோ நேரம் தான் இந்த வீடியோவே பார்த்துட்ருக்க, வாங்க வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். இதான் அந்த வெப்சைட். ஃபஸ்ட் எடுத்த உடனே நித்திடெக்னு டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதான் என்னோட தம்ப்நெயிலாகவும் வச்சுருந்தேன். இதை பார்த்தா நிறைய பேர் நீங்கள் வியூ பண்ணியிருப்பீங்க. இந்த சைட் பார்க்குறக்கே ஒரு அமேசிங்காக இருக்குது. இது வந்து நான் எந்த ஒரு அனிமேஷனோ எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட்டு ஒரு வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டோட லிங்க் மேலே இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வேணும்னா நான் தான் இதை காப்பி பண்ணி மறுபடியும் பேஸ்ட் பண்ணுறேன். இதோட சைட்டோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ லைவில் போயிட்டுருக்கனால டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியாது, அதனால் நீங்கள் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நான் லைவை விட்டு ஆஃப் பண்ணவுடனே இதை நான் உங்களுக்காக இதில் போட்டு விடுவேன். அப்போ நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஆர்எல் நல்லா பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அப்போ போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சைட்னால் இந்த சைட்லேருந்து கொஞ்சம் உங்களோட பர்சனல் டேட்டாஸ் எல்லாம் வெளில போகுமா? ஹேக்கிங்கெல்லாம் நிறையா இது இல்லை ப்ரோ, பர்சனல் டேட்டாஸ் எல்லாம் வெளில போச்சுன்னா நாங்கள் என்ன பண்ண அப்படின்ற டவுட்ஸ் எல்லாம் நிறையா பேர்த்துக்கு இருக்கும். இந்த மாதிரி ஹேக்கிங் லேர்ன் பண்ணுறதுல நீங்கள் பர்டிகுலர் உங்களோட பர்சனல் டேட்டாஸை எதுலேயும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. சப்போஸ் ஹேக்கிங் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்றாங்க அப்படின்னு ஒரு சைட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் போய் மெயில் ஐடியோ பாஸ்வேர்டோ ஃபோன் நம்பரோ இந்த மாதிரியான உங்கள் எஃபியோட லிங்க்கு இந்த மாதிரி ஏதாவது லாகின் பண்ணி உள்ளே போய் நீங்கள் இது பண்ணுங்க. நீங்கள் லாகின் பண்ணால் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நிறையா ஃபேக்கான சைட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி சைட்ஸ்க்குள்ளே உங்களோட டேட்டாஸை கொடுக்குறது மூலிமா அந்த ஹேக்கிங் வெப்சைட்லேருந்து உங்கள் டேட்டாஸ்லாம் வாங்கி வச்சுக்கிடுவாங்க. அதனால் உங்களுக்கும் பர்சனலாகவே சீரியஸ் நிறையா ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறேன். அதனால் எந்த ஒரு டேட்டாஸும் இதில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அந்த சைட்டை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனால் போதும். அதுக்காக தான் இவ்வளோ வசனம் பேசினேன். சரி, வாங்க இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹேக்கிங் நியூஸஸ் எல்லாம் இந்த இதில் இருக்கும். வேர்ல்டுலேயும் டாப்பில் என்னென்ன நடந்துகிட்ருக்கோ அந்த நியூஸ் வந்து கரண்ட்லேயே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த வெப்சைட்டில் ஒரு பகுதி இது. நான் உங்களுக்காக புது புது டேபை ஓப்பன் பண்ணுறேன். இதான் இதோட ஹோம் பேஜு. ஹோம் பேஜே அப்படியே கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குது, பார்க்குறக்கே அப்படியே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த சைட்டை நான் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நியூஸ், ஹேக்கிங் நியூஸஸ் எல்லாம் இதில் இருக்குது. நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் இல்லை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நீங்கள் இதை கற்றுக்கோங்க. ஜஸ்ட்டு ஒவ்வொரு சைட்டில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதை அவங்க மொத்தமாக கொடுத்துருக்காங்க. வேர்ல்டில் என்னென்ன நடந்துகிட்ருக்கு இந்த மாதிரியான சில இதெல்லாம் இதில் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட் கூட போயிட்டுருக்கு பழக்கையில். நெக்ஸ்ட், இந்த சைட்னால் என்னென்ன யூஸ்னால் அந்த மாதிரி கிராக் பாஸ்வேர்ட் கிராக்கிங் இந்த மாதிரி கிராக்கிங் வேலையெல்லாம் பார்க்கலாம். நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். கோடிங்ஸ் எல்லாம் கற்றுக்கலாம். என்னடா ஹேக்கிங் சைட்டில் கோடிங்ஸ் எல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னா எப்படி? ஹேக்கிங் சைட்டில் ஏன்டா கோடிங்ஸ் எல்லாம் போட போகிறாங்க?
அப்படி நீங்கள் நினைக்கலாம். பட் இதில் எல்லாமே அவைலபிள் தான். நீங்கள் நார்மலான ஒரு வெப்சைட்டை ப்ரௌஸ் பண்ணுற மாதிரி தான் இது. அந்தளவுக்கு இது ஹேக்கிங் இதெல்லாம் இல்லை. இங்கே பாருங்கள் கீழே ஐபி லைவ்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னன்னு தெரில, போய் பார்க்கலாம். இதுவாக இருந்தால் என்ன, ஒரு கை பார்த்துடலாம். வாவ், என்னடா வெப்சைட் பண்ணி வச்சுருக்கீங்க, எல்லாம் அப்படியே செங்கல் மாதிரில இருக்குது, கட்டுக்கட்டாக ஒரு செங்கல் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. பட் இதோட டிசைனரை பார்த்தா நான் கையெடுத்து கும்பிடுவேன், நான் அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. மூவியோட டைட்டில் கேட்டிருக்காங்க, என்ன மூவி டைட்டில், த்ரீனே கொடுக்கலாம். இயர் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிடுச்சு, 99, என் டேட் ஆஃப் பர்த்தப்பா வச்சுக்கலாம். சர்ச் ஆகிட்ருக்கே, பட் என்ன வரப்போன்னு தெரில. மேபி ஐ திங்க் இதில் வந்து லைவான ஏதோ சேனல்ஸ், டிவி ப்ரோக்ராம்ஸு இந்த மாதிரி தான் லைவாக பார்க்கலான்னு நினைக்கிறேன். பக்கத்தில் ஒரு ஆப்ஷனும் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இதை யூஸ் பண்ணி லைவாக பார்க்குற ஒரு ஆப்ஷனும் அப்படின்னு நினைக்கிறேன். பக்கத்தில் மூவியோட சர்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நாங்கள் நமக்கு தேவையான மூவிஸை இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் சைட்டே ரொம்ப மெர்ட்டலாக இருக்குங்க. ஐ இம்ப்ரெஸ். வாவ், ஸ்ட்ரீமிங்கில் ஒரு மூணு பார்ட் இருக்குது. சாரி, இது அவைலபிளாக இல்லை போல். நெக்ஸ்ட் இது என்ன, எதுவுமே அவைலபிளாக இல்லை. டூல்ஸில் என்ன இருக்குது, கம்மிங் சோன். நம்மளே ஏமாற்றிட்டாங்க, விடுங்க. நீங்களே தான் நல்ல வீடியோ நினச்சி உள்ளே வந்திருப்பீங்க, நீங்களே ஏமாற்றிட்டீங்கல்ல, அது மாதிரி தான். அதுக்கடுத்து நிறையா டொமைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த டொமைன்ஸ் எதுக்கு என்னென்னு தெரில. சரி வேணாம், வீடு நம்பி எதுக்கு, நம்ம மறுபடியும் நம்ம சைட்டுக்குள்ளேயே போய்க்கலாம். வந்தாச்சு. இந்த மாதிரியான நிறையா நீங்கள் யோசிச்சு பார்க்காத அளவுக்கு நிறையா சைட்டெல்லாம் இதில் இருக்கும், நீங்கள் வேணும்னா ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சர்ச் பாக்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டார்க் வெப் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கும். டார்க்கில் கிடைக்கிற சில நீங்கள் ரேரான எக்ஸாம்பிள், விபிஎன் யூஸ் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ணுற சைட்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் அது பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது, அந்த மாதிரி சில ரேரான இதெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக எடுத்து போயிடலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் விபிஎன் யூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு எடுக்கிற அந்த வெப்சைட்டை பார்க்குறதுக்கும் இதில் போய் ஈஸியாக பார்க்குறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. காரணம் என்னென்னா, அதை கஷ்டப்பட்டு எடுக்கிறதுல நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும், ஜஸ்ட் ஒரு கிளிக் கொடுத்தாலேயும் அடுத்தடுத்த பேஜுக்கு மூவ் ஆகிட்டே போய்கிட்டே இருக்கும். அதனால் நாம் அந்த எந்த வெப்சைட்டை ஃபீஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த சைட்டை நம்ம ஃபீஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது, அதுதான் உண்மை. இந்த சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இதில் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் அதிகமாக வந்த மாதிரி தெரில. என் ஸ்க்ரீனே அப்படியே ஃபுல்லாக பிளாக்காக ஒரு ப்ளூ கலர் லெட்டர் மட்டும் மேலே இருந்து குச்சி குச்சி வந்துட்டுருக்கு. பட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எதுவும் இதில் வந்த மாதிரி தெரில, அந்தளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹேக்கர்ஸ் தானே, ஹேக்கர்ஸ் தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க, அதை அடித்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க போல் ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டையும். சரி விடுங்க, அது எதுக்கு நமக்கு. நெக்ஸ்ட்டு மூவிஸ் ரெட் எம்பி த்ரீ அப்படின்ட்டு இருக்குது. என்ன எம்பி த்ரீ, அங்கே பக்கம் கதை சாங்க. வாவ், இதில் இருக்க ஒவ்வொரு சைட்ஸும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உட்காந்து பார்த்தா அங்கிட்டு ஒரு வாரத்துக்கு பார்க்கலாம் போல், எல்லா இதுவுமே அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் பண்ணவொடனே அதில் அந்த ஒரு ஆப்ஷனில் இருந்து இவ்வளோ இது வருது அப்படின்னா மற்றதுலேருந்து எவ்வளோ வரும், சூப்பரில். வாவ், ஹிப்ஹாப்லேருந்து எல்லா சாங்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது. ரெட் எம்பி த்ரீ ரெட் ஆர்கனைசேஷன் அப்படின்றதா இதோட இது. பட் சூப்பருங்க, நானே நல்லா தான் இருக்குது சைட்டு. நெக்ஸ்ட் என்ன, வேறு என்ன பார்க்கலாம், ஏஜெட் மூவிஸ் மூவிஸ் எல்லாம் எல்லோரும் பார்க்கணும், எனக்கு மூவிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இந்த சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். அவான்ச்சர்ஸே விட்டுருக்காங்க, நீங்கள் சாதாரணமாலாம் நினைக்கக்கூடாது போலையே. வாவ், ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கோ. வாவ், டாப் மூவிஸை மட்டும்தான் அதில் அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு தேவையான மூவிஸை நீங்கள் சர்ச் பாக்ஸ் மூலிமா சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆல் மூவிஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணியிருக்கேன், என்ன வருதுன்னு பார்க்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட், வாவ், ப்ளே கிரவுண்ட் மாதிரி இருக்குது. சாரி, நமக்கு எப்பவும் போல் ராங்காக தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஓகே, பார்த்துக்கலாம். ஆல் மூவிஸ் வந்துருச்சுல, ஆல் மூவிஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணேன், நிறையா மூவிஸோட லிஸ்ட்டு வந்திருக்கு. பட்
வீடியோஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. வாவ், ஹாலிவுட் லவ்வராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சைட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன்னா எல்லா மூவிஸும் அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸ்க்ரோல் பட்டன் எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும், நல்லா பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணியோ அது கீழே வர்ற மாதிரி தெரில. அப்போ அந்த அளவுக்கு மூவிஸ் உள்ளே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாவ், அது ரொம்ப பழைய படமெல்லாம் உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஹாலிவுட் லவ்வர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மூவிஸும் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த சைட்டை பார்க்கலாம். மூவிஸ் ரிஜெக்டட் டூ ரிஜெக்டட் அட்வர்டைஸ்மெண்ட். விராட் கோலியெல்லாம் வந்திருக்காரு. என் தலை தோனி இருக்க வேண்டிய இடத்துல விராட் கோலி இருந்தால் நான் ஏன்டா பார்க்க போகிறேன் அதை? இது மட்டும் இல்லை, மேட்சையே பார்க்க மாட்டேன். சரி, நெக்ஸ்ட்டு என்ன? இது ஃபுல்லாகவே ஆடியோ வீடியோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பொறுத்து இந்த சைட்டு ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. பட் அடுத்த ஐக்கானை பார்க்கலாம். அடுத்த ஐக்கான் என்ன அப்படின்னா ஷேர் பட்டன் மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா அதே மாதிரி தான் இருக்குது. ட்விட்டர் நிறையா இது இருக்குது. பட் இதில் நிறையா இது நான் இந்தியாவில் பார்த்ததே இல்லை. இட்ஸ் ஓகே, ரோல் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஒரு தெரியாதனமான ஏதாவது ஒரு சைட்டை கிளிக் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். டீம் ஓஎஸ், டீம் ஓஎஸ் நான் டீமாக சேர்ந்து ஓஎஸ் பண்ணுறதா? இது என்னன்னு எனக்கும் தெரில. சைட்டு ஒரு மாதிரி மிரட்டலாக இருக்க மாதிரி இருக்குது. எல்லாமே பே பண்ணி வாங்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. டெவலப்பரை பாராட்டணும், என்னமா டெவலப் பண்ணியிருக்காங்க. இவர் ஜஸ்ட் ஃபார் யூசர் தான், இவங்களை அந்த அளவுக்கு நீங்கள் சீன் ஏற்ற வேணாம். வாவ், இது என்னன்னு தெரில. ஓ, ஓஎஸ் தானா? ஆமாம்மா, ஓஎஸ். ஓஎஸ் மொபைலுக்கு, சாரி பிசிக்கு நீங்கள் ஓஎஸ்எஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அங்கிட்டும் கூட அலையணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு சைட்லேயே எல்லா ஓஎஸும் அவைலபிளாக இருக்குது. ஹேக்கிங் ஓஎஸ்லேருந்து எல்லா ஓஎஸும் நீங்கள் இதிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹேக்கிங் ஓஎஸ் லினக்ஸ் இருக்கும், இல்லைன்னா பேரட் ஓஎஸ் இருக்கும். பட் நீங்கள் ஓஎஸ் வேணும், சப்போஸ் என் ஃப்ரெண்டு ஓஎஸ் தரமாட்டான், எனக்கு எதாவது ஓஎஸ் வேணும் ப்ரோ அப்படின்னு எதாவது நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சைட்டை வந்து கண்டிப்பாக வந்து வியூ பண்ணுங்கள். பட் இதை விட சுவாரஸ்யமானது ஏகப்பட்டது உள்ளே இருக்குது. அது நீ என்னென்னு பார்க்கலாம். இந்த ஓஎஸ் பார்த்தா பார்த்தாச்சு, இந்த சாங்ஸ் பார்த்தா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எந்த பார்த்து சரி மறுபடியும் அதிலே போகலாம். தெரியாதனமாக அந்த ஆண்ட்ராய்ட் ஜெட் ஜி, அது என்னன்னே தெரில. சாரி, கட் பண்ணி விட்டேனோ. மறுபடியும் அந்த சைட்டுக்குள்ளே போகலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சைட்டில் ஒரு டேப் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு டேப் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அடுத்த டேப் ஓப்பன் பண்ணுறப்போ அது லோட் ஆகலை. அது லோட் ஆகிட்டே தான் இருந்துச்சு, பட் ஒர்க் ஆகலை. பட் அதனால் நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு டேப்பை மட்டும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பட்டு அதில் இருக்க சில ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எவ்வளோ டேப் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் 10-15 டேப் ஓப்பன் பண்ணேன், ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இது ஓஎஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கேம் தா ஆண்ட்ராய்ட் லவ்வர்ஸுக்காக இந்த பேஜஸ். இது என்னவா இருக்கும்? ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் போஸ்ட் பண்ணுறது. இது ஆண்ட்ராய்டு அந்த சிஸ்டத்துக்கானதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, யூஸ்லெஸ். நம்ம ஆளுங்க தான் அதிக பேர் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணி அது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு தெரியாதவங்களாச்சே. நெக்ஸ்ட் என்ன வியூ பண்ணலாம்? இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் சொல்லுவீங்கன்னு பார்த்தா எதுவுமே கமெண்ட் பண்ணாமல் இருப்பீங்க. வாவ், ஹாய் ப்ரோ, ஹாய். இதில் ஏதாவது சூஸ் பண்ணலாம் அப்படின்றதைய பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் ட்விட்டர் கொடுத்து பார்க்கலாம். ட்விட்டர் கொடுத்தா நார்மலாக வெறும் ஒரு சைட்டு தான் ஓப்பன் ஆகுன்னு நினைக்கிறேன். யஸ், வெறும் சைட்டு தான் ஓப்பன் ஆகுதே, ட்விட்டரில் அந்தளவு பொறுத்து இல்லை. சரி, நெக்ஸ்ட்டு ஃபோர் கேன். இதில் என்னன்னே தெரியலையே, ஒரு மாதிரி வந்திருக்கு. ஓ, இது ஹெல்த்து சம்மந்தமாக நினைக்கிறேன். எல்லாமே ஹிந்தியில் இருக்கிறதுனால ஹிந்தி எனக்கு தெரியாது ப்ரோ, ஐ எம் வெரி சாரி. சரி, இந்த சைட்டு யூஸ்லெஸ், ரிஜெக்டட். நெக்ஸ்ட்டு இதில் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹோஸ்டிங். வர்றதுக்கே லேட்டாகுது. சைட் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சாரிப்பா, என்ன ஒரு மூக்கு உடைப்பு.
அந்தளவுக்கு ஒருத்தரில்ல. பட் இதில் என்ன, இது என்ன சைட்டுன்னு தெரில. வெப் ஹோஸ்டிங், வெப்பை ஹோஸ்ட் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுற சைட்டுன்னு நினைக்கிறேன். அதாவது சில பேர் வெப்சைட்டை வச்சுட்டு இதை ஹோஸ்ட் பண்ணணும், ஆன்லைனில் கொண்டு வரணும் என்னோடய வெப்சைட்டை அப்படின்னு நினைக்கிற சில டெவலப்பர்ஸுக்காக உருவாக்கப்பட்ட வெப்சைட்டுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஒரு வெப் டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு ப்ரோ மெசேஜ் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ப்ரோ உங்களுக்கான டவுட்டை நான் ப்ரைவேட்டாக சொல்கிறேன், பட் நீங்கள் உங்களுக்கான டவுட்டை நான் ப்ரைவேட்டாக சொல்கிறேன் ப்ரோ. இதில் நான் இப்போது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஐ மீன் மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுறேன். ஒரு பர்டிகுலர் டவுட் இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் டவுட்டை நான் ப்ரைவேட்டாகவே உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் கோஆப்ரேட். அடுத்த சைட் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த சைட் என்ன இருக்குது? இந்த கேட்டகரி ஃபுல்லாகவே டெக்னாலஜி சம்மந்தமாகவே இருக்குது. ஐ மீன் ஷேர் பண்ணுறது. வா ஹேக், இந்த ஹேக் என்ற வார்த்தையை கேட்டாலே எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. என்னன்னு தெரில, ஹேக்கிங் தான் படிக்க முடியல, பட் ஹேக்கிங்காக அது கற்றுக்கலாம். இந்த சைட்டு கொஞ்சம் அற்புதமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், பட் ஏதாவது ரிஸ்க் இருக்குமா உள்ள பார்க்கலாம். மேக்ஸிமம் எதுவும் ரிஸ்க் இருக்குது இந்த மாதிரி தெரில. இருக்குன்னு நமக்கு இல்லை, நம்மளை நம்மளோட எனிமீஸுக்கு தான் ரிஸ்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வைஃபை ஹேக்கிங் அண்ட் ஒய்ஃபை மட்டும் இல்லை, ப்ளூடூத்து நிறையா கொடுத்துருக்காங்க. இதை ஏதாவது இன்னும் யூஸ் பண்ணி பார்த்துடலாமே. வாவ், அதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பேஜஸ், 713 பேஜஸ் அவைலபிளாக இருக்குது. பட் இதில் ஒரு பேஜில் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் ஆள் கொண்டுடலாம். ஐ மீன் அந்த ஒய்ஃபைவை க்ராக் பண்ணிடலாம். இவ்வளோ கொடுத்துருக்காங்க, நமக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி தான். பட் இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாமா? வா ஹேக்கிங் ஃபோன்ஸ். என்னப்பா இது, பேராகிராஃபாக எழுதியிருக்கீங்க பட் எல்லாமே குட்டி குட்டியாக எழுதியிருக்கீங்க. நாட் யூஸ், இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏதோ வீடியோ கொடுத்துருக்காங்க, இதை வேணால் பார்க்கலாம். பட் வீடியோவோட பார்த்தேன் அப்படின்னா என்ன போட்டுருவாங்க, அதனால் வேணாம். சரி, நெக்ஸ்ட் அடுத்த சைட் என்னன்னு பார்க்கலாம். மங்க இது கொஞ்சம் ஒர்த்தான சைட்டு தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே யூஆர்எல் தெரியுதா இல்லையா, அது பார்க்குற அந்த யூஆரில் நீங்கள் அப்படியே ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லையோ டைப் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஷேர் முடிஞ்சிருச்சா இந்த டாபிக். இந்த பார்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஃபுல்லாக நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது 1 மந்த் நீங்கள் என் கூட உட்காந்து இந்த வீடியோ பார்க்கணும். அப்போ நான் தான் இதை 1 மந்த் நீங்கள் பார்த்துட்டு இருக்க முடியும். சரி, நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு பையன் மாதிரி ஏதோ ஒரு ஏலியன் மாதிரி பொம்மை போட்டிருக்கு. அது என்ன லோகோன்னு எனக்கும் தெரில, டெவலப் பண்ண டெவலப்பருக்காக தெரியும்னு பார்த்தா அவருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா உள்ளே இருக்க கேட்டகரி எதுவுமே அதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. பட் வாங்க பார்க்கலாம். டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது, நான் படித்தது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதனால் டெக்னாலஜியை விட வேணாம். உள்ளே போய் ஃபஸ்ட்டாக பார்க்கலாம் இதில் என்ன இருக்குது. இது என்னென்னு எனக்கும் தெரில, பட் அந்த பொம்மை மாதிரி இங்கே ஒரு பொம்மை இருக்குது. டெக்னாலஜியோ, இன்ஸ்டாகிராம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா ப்ரோ? அது மாதிரி இன்ஸ்டாகிராம் மாதிரியான ஒரு சைட்டுன்னு நினைக்கிறேன். இந்த சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், கமெண்ட் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஜாயிண்ட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த சைட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் இதை நீங்கள் லாகின் மட்டும் அதுக்கு யூஸ் பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களோட டாக்குமெண்ட் உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிரும், இந்த எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும். அதாவது ஷேர் பண்ணுறதும் சரி, கமெண்ட் பண்ணுறதும் சரி, வியூ பண்ணுறதும் சரி, இதில் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீ அடுத்த சைட்டு இதில் த வேர்ல்டு நியூஸ், வேர்ல்டு நியூஸஸ் என்ன செய்தி வந்திருக்குன்னு பார்க்கலாம். யாரோ என்னென்னமோ சொல்கிறாங்க, பட் நம்ம படிக்கிற அளவுக்கு டயம் இல்லைப்பா. ஏன்னா ஒவ்வொரு சைட்டையும் நாங்கள் ரிவ்யூ பண்ணணும். அதே தாங்க, அதே சைட்டில் இருந்தால் எல்லாமே வருது, பட் அதோட கண்டென்ட் மட்டும்தான் மாறி மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்லெஸ், தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ப்ரோக்ராமிங், ப்ரோக்ராமர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்கப்பா, அதே சைட்டு தான், பட் ப்ரோக்ராமிங்கான நியூஸ் தனியாக இருக்குது. ப்ரோக்ராமர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. ஏன்ட்டே நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும் அப்படின்னு. உங்களுக்காகவே நிறையா வீடியோ போட்டிருந்தேன். நேற்று கூட ஒரு லைவ் வந்தேன், அந்த லைவ் சாரி நேற்று இல்லை லாஸ்ட் ஒரு வீடியோ. ஓகே, ஒரு ப்ரோ என்ன டைப் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ப்ரோ ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ இவ்வளோதே கேட்டால் என்ன சொல்ல, நான் ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி நான் சொல்கிறேன். இதில் ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஜாவா ஸ்கிரிப்ட்னு அதில் டைப்பும் பண்ணிக்கிறேன். வெயிட், ஜாவா ஸ்கிரிப்ட்.
javascript.com ஆஃபீஷியல் சைட்டுக்குள்ளே வந்தாச்சு ப்ரோ. உங்களுக்காக இந்த வீடியோஸ் சாரி உங்களுக்காக இந்த டேப் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பார்க்கலாம். ஜாவாஸ்கிரிப்டே ப்ரோ, ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கும் ஜாவாக்கும் சம்மந்தமே இல்லை ப்ரோ, அது ஃபஸ்ட் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜாவாஸ்கிரிப்ட் வேறு, ஜாவா வேறு. ஜாவாவில் இருக்க ப்ரோக்ராம்ஸ் எப்போவுமே ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணப்படாது. டெக்ளரேஷன்லேருந்து எல்லா ப்ராசஸும் அதே மாதிரி தான், ஜாவாக்கும் ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கும் தனித்தனி தான். பட் இந்த சைட்டுக்கு, இந்த சைட்டை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு ரிவ்யூ பண்ணலாம், அதுக்கடுத்து ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கு லாங்குவேஜை எந்த சைட்டில் கற்றுக்கலாம் அப்படின்றக்கான ஒரு சைட் பண்ணலாம். பட் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஜாவாஸ்கிரிப்டை நான் உங்களுக்காக ரிவ்யூ பண்ணுறேன். இதில் எந்த இதுவுமே இல்லை, இவ்வளோதான், இதுதான் இதோட ஹோம் பேஜு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இது ஒன்று தான் ஹோம் பேஜு, பட் இதுக்குள்ளே போகணும் அப்படின்னா சில ஃபார்முலா இருக்குது, அதை நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். மேலே இருக்கு ஒரு கமாண்டு, இந்த கமாண்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் அது உள்ளே அலோ பண்ணும். இப்போ பார்க்குறீங்களா, மெடிக்கல் மிராக்கிள், வா. இதோ உங்கள்கிட்ட ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கேவும், பட் நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா ALERT, சில கோட் வேர்ட்ஸ், சாரி கோட் வேர்ட்ஸ்ன்றேன். சக்ஸஸ்ஃபுல்லி சில ப்ரோக்ராம்ஸ் டைப் பண்ணால் தான் இதுக்குள்ளே அலோவ் பண்ணும் அப்படின்னலாம் இல்லை. இவங்க சும்மா ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு நம்மளை செக்அப் பண்ணுறாங்க, அவ்வளோதான். கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனால் போயிடும், போதும். நெக்ஸ்ட் இதை ஒரு என்டர் கொடுத்துக்கோங்கோ, சக்ஸஸ்ஃபுல்லி, வாவ். நெக்ஸ்ட்டு வேர்னா அவங்கிட்ட வேரியபுள், ஃபஸ்ட் நேம் ஈக்குவல் டு அதில் டெக்ளேர் பண்ண நேமு, அதையும் கிளிக் பண்ணிக்கலாம், அதுவாக டைப் ஆகட்டும். என்டர் மட்டும்தான் நம்ம கொடுக்குற வேலை, சக்ஸஸ்ஃபுல்லி. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் நேம் இதை மட்டும் டைப் பண்ணாலே உள்ளே போதும், பரவாயில்லையே. அலாட், இப்போ பாருங்கள் மேலே அவங்க 42 வரும், வா வந்துருச்சே. ஏன்னா அலாட் பண்ணுற இதை அவங்க செட் பண்ணியிருக்காங்க. இப்போ 14+24 எவ்வளோ, 14+24 நீங்கள் தனியாக படிச்சுக்கோங்க ப்ரோ, ஒவ்வொன்றும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, சாரி. ஜாவா ஸ்கிரிப்ட் வேறு, ஜாவா வேறு, அதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஜாவா ஸ்கிரிப்டோட லவ்வராக இருந்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டுக்காக நான் தனி வீடியோ உங்களுக்கு நான் செப்பரேட்டாக போடுறேன், ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி, அதை மட்டும் வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் நான் ஐயோ ஒன்று சொல்கிற தெளிவாக கேட்டுக்கோங்க, இப்போ நான் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஜாவா ஸ்கிரிப்டுக்கு நல்லா ஸ்கோப் இருக்குது, பைத்தானா ஜாவா ஸ்கிரிப்டா அப்படின்ற போராட்டம் ஃப்யூச்சரில் வரலாம். இப்போதைக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது, பைத்தானெல்லாம் ஏய் போடா அப்படின்ற அளவுக்கு கீழே தான் இருக்குது. பட் ஜாவா ஸ்கிரிப்ட் அடிக்கிற அளவுக்கு பைத்தான் மேலே ஏறி வரலான்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து அந்தளவுக்கு காலை வாரி விடாது, கடைசி வரைக்கும் கூட இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெப்சைட்ஸ் எல்லாம் மேக் பண்ணணும், ப்ளஸ் டிசைன் பண்ணணும், அனிமேஷன் இந்த மாதிரிதுக்கெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம், அதுக்காக தான் ப்ரோ யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஒரு வெப் டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாவா கற்றுக்கோங்க, ஏன்னா சாரி ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கோங்க. ஜாவா ஸ்கிரிப்ட்னால ரொம்ப ஸ்கோப் அதிகமாக இருக்குது. நான் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பர் அப்படின்னு வெளில சொல்கிறதே ஒரு கெத்து தான். ப்ளஸ் நீங்கள் நான் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பர் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியேவும் அடுத்த கம்பெனி உங்களை அலேக்காக தூக்கிட்டு போயிடுவாங்க, வாங்கப்பா தம்பி ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சவரை என் கம்பெனியில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதனால் ஜாவா ஸ்கிரிப்டை ஈஸியாக கற்றுக்கோங்க ப்ரோ, சாரி கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியாக கற்றுக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். லைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஜாவா ஸ்கிரிப்டில், இதில் என்ன இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இது எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட்டுக்குள்ளே போய் அப்படியே மாறி போகிற மாதிரி ஃபீல் ஆகும் ப்ரோ. நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் கேட்டதுனால ஜஸ்ட் ஒரு குட்டியாக ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன், நீங்கள் அதை கேட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி சொல்கிறேன். இப்போ நான் மறுபடியும் என்னோடய சைட்டுக்குள்ளேயே போகிறேன். இந்த சைட்டில் இந்த பொம்மையை தானே பார்த்துட்ருந்தோம், மறுபடியும் அந்த பொம்மையிலேருந்தே ஆரம்பிக்கலாம். கிராஃபிக்ஸ் டிசைனர், எவனாவது யாராவது ஃபோட்டோஷாப் டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா என்னப்பா அங்கேயே சுற்றி இங்கே சுற்றி இதே சைட்டுக்குள்ளேயே வந்துட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலமை. இந்த பொம்மையை மாற்றலாம் ஃபஸ்ட்டு, எங்கேயே போகலாம். கோடிங்ஸ் ப்ரோ, நீங்கள் ப்ரோக்ராமை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரியே தேங்க்யூவா, ஓகே ப்ரோ, தேங்க்யூ சொல்லியிருக்கீங்க, இட்ஸ் ஓகே ப்ரோ, பரவாயில்ல. உங்களுக்கான டவுட்ஸை கிளியர் பண்ணுறது தான் என்ன மாதிரியான ப்ரோக்ராமர்ஸ்க்கான வேலை, இப்போ என்ன பண்ண நாங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரோ, உங்கள் லைன் தான் மறுபடியும் வந்திருக்கு, ப்ரோக்ராமிங். இந்த ப்ரோக்ராமிங்குள்ளே ஃபஸ்ட் எடுத்தவொடனே ஹேக்குன்னு தான் வந்திருக்கு. ஹேக்குன்ற வார்த்தையே எனக்கு ஒரு க்ரெஸ் மாதிரி, கேட்டால் உள்ளே போயிடுவேன். இதுவும் ப்ரோக்ராமிங் சம்மந்தமாக, இது இந்த இந்த பார்த்துக்குள்ளே ப்ரோக்ராமிங் சம்மந்தமானது ப்ரோ. ப்ரோ ப்ரோக்ராமர் லவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த ஜஸ்ட் இந்த ஒரு ஐக்கான் தான்.
இந்த ஒரு ஐகானில் நீங்கள் ப்ரோக்ராமிங் எதில் எல்லாம் லேர்ன் பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இருக்க ஒரே ஒரு இதை மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். அதிலே போட்டிருக்காங்க ஐடி ஜாப்ஸ் அப்படி இப்படின்னு ஆப்பர்ச்சுனிட்டியா, ஓப்பன் சர்ச் இன்ஜினியரிங்ஸ் என்னமோ போட்டிருக்காங்கப்பா. இதில் நிறையா இது இருக்குது. வா, எந்தெந்த கோர்ஸுக்கு நான் ஒரு ப்ரோக்ராமரு, நான் ஐயா அதா ப்ரோ உங்களுக்காக பார்த்துக்கோங்க. ஜாவா ஸ்கிரிப்டு தெரிஞ்ச பர்சனாக இருந்தால் எவ்வளோ எவ்வளோ சதவீத வேலை இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. வா ப்ரோ, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. இதை வேணால் காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஓடுறீங்களா? இங்கே பாருங்கள், ஜாவா ஸ்கிரிப்டு. ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ பேர் வேலை கிடைக்கிறேன் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஸ்க்ரோல் பண்ணவா. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக ஜாவா ஸ்கிரிப்டை கற்றுக்கிட்டு இந்தியாவிலேருந்து வேர்ல்டு லெவலில் ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ப்ரோ. நெக்ஸ்ட்டு நான் அயானிக் டெவலப்பர். அயானிக்கை பற்றி பார்த்து பார்க்கலாம். அயானிக்கோட லவர் ஸ்டாராக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்கப்பா, உங்களுக்கான ஜாப் வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. பட் நிறையவே இருக்குது. அயானிக்ன்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறக்காக தான் யூஸ் பண்ணோம். நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அயானிக்னா என்ன ப்ரோ அப்படின்னு, அதுக்கான ஒரு வீடியோ மட்டும் போட்டிருந்தேன். பட் நீங்கள் பார்க்காதீங்க, போய் பார்த்துட்டு வந்துருக்கப்பா, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். சரி, நெக்ஸ்ட்டு அடுத்தது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னா, என்ன பார்க்கலாம் கிட்கேப். கிட்கேப் வந்து நிறையா பேர்த்துக்கு தெரியாமல் இருக்காது, ஏன்னா இது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான சைட். இந்த சைட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, என்ன ப்ரோக்ராமராக இருந்தாலும் சரி, இந்த சைட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படிடா, எனக்கு ஏன் இந்த சைட் யூஸ் பண்ண போகுது, யூஸ் ஆக போகுது அப்படின்னா, உங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோர்ஸ் கோட்லேருந்து எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும், நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. வா, என்ன ட்ரெண்டிங்டா ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு இன்றைக்கி அவ்வளோ மோசா. அதுக்கடுத்து கிட்லேபும் அதே மாதிரி தான். உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கான இல்லை, சாரி, இதில் தான் வேறு மாதிரி இருக்குது. பட் கிட் வந்தா வந்துருச்சு இல்லை, என் தங்க வந்துட்டான்ல. இதெல்லாமே ப்ரோக்ராமிங் சம்மந்தமானது தான். நான் அதை கொஞ்சம் லென்த்தாக சொல்ல விரும்பலை. ஜஸ்ட்டு ஒரு ஐகானில் ஒரு சில பர்டிகுலர் இதை மட்டும் பார்த்துட்டு போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கும் வாய் வலிக்கும்ல. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், டிசைனிங் டூல்ஸ். மறுபடியும் கிட்கேப்லேயே வருது. ஓ, இது எல்லாமே கிட்கேப் ப்ராசஸ் போல், எல்லாமே லேர்ன் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுறாங்க ப்ராஜெக்ட்ஸ். அப்போ இந்த ஐக்கானை நான் அதிகமாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் எடுக்கிறது எல்லாமே டெம்ப்ளேட்டாக தான் இருப்பேன் எடுப்பேன் டெம்ப்ளேட் எடுத்து தான் ஒர்க்கே பண்ணுவேன். ஆனால் ஒரு சில சைட் ஓனாக பண்ணேன் அப்படின்னா, அந்த சைட் வேறு லெவலில் இருக்க மாதிரி நான் பண்ணிக்கிறேன். அதுதான் ஒரு ப்ரோக்ராமருக்கும் சரி டிசைனருக்கும் சரி இருக்கிற கெத்து. இதில் என்ன அப்படின்னா, ஐக்கான்ஸ் தான் இருக்குது. ஐக்கான்ஸ் வேணும், உங்கள் சைட்டில் ஐக்கான்ஸ் இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ அப்படின்னு மட்டும் அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிக்கிறேன், ஏன்னா அவ்வளோ மெசேஜ் பண்ணியிருக்காரு, ரிப்ளை பண்ணலைன்னா எப்படி. இதுக்கான ஐக்கான்ஸ் எல்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வெப் டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஐக்கான்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் அடுத்த சைட் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த சைட் என்ன அப்படின்னா, ஆல் ஃப்ரீ. ஆல் ஃப்ரீனா என்னடா, சைட் வர்றதுக்கு லேட் ஆகுது. பட் அந்தளவுக்கு ஒருத்தர் இல்லை நினைக்கிறேன், ஏன்னா சைட் ரொம்ப மொக்கையாக இருக்குப்பா. வா, ஃப்ரேம் எல்லாமே ஃப்ரேமு. நீங்கள் ஒரு வெப் டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா பேக் சைடு இதை போடணும், இல்லைனா ஆண்ட்ராய்டு டெவலப்பராக இருந்தீங்கன்னா பேக் சைடு போடலாம் அப்படின்றதுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறலாம். எல்லாமே பேக்ரவுண்டில் கொடுத்துருக்காங்க. வா, நாய்க்குட்டி எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இமேஜஸ் எல்லாம் வேணும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு அப்லோட் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்டு நாயே அப்படின்னு திட்டணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு அழகான ஃபோட்டோகிராஃபர் அப்படின்றத வெளில காட்டணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, டேய் இது நான் தாண்டா எடுத்தேன் அப்படின்னு பேசிக்கோங்க. ஏன்னா எவன் கெட்ட விட போது எவன் கேட்க போகிறான், நம்ம இமேஜ் டவுன்லோட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு சைட்டு என்னென்னு பார்க்கலாம். இந்த சைட்டு மேக்ஸிமம் ஸ்டேட்டஸ் போடுற பர்சன்களுக்கு யூஸ் ஆகுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருறா, நான் இவ்வளோ அழகாக ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்ற காட்டுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த சைட் என்னன்னு பார்க்கலாம். என்னதுரா, டொமாட்டோ அப்படின்னு போட்டிருக்கு. வர்றதுக்கு லேட் ஆகுதே, சம் ப்ராப்ளம், சிஸ்டம் ப்ராப்ளமாக இருக்குமோ. வந்தெடுத்தோ, ஆனால் டவுன்லோடர் டாட் லா அப்படின்னு போட்டிருக்கு. இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன், மேபி இருக்கலாம். ரிஸ்க்குள்ளே சிக்க விரும்பலை, இருக்கட்டும், அதுவாட்டுக்க.
நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? அடுத்த சைட்டு டிசைனிங் டூல் பார்த்தாச்சு. சேர் ஏஇ, சேர் ஏஇ வரதுக்கே லேட் ஆகுது. இந்த சைட்டு எந்த மாதிரி இருக்கு? ஒன் கிளிக் பண்ண மாட்டேனே, நீ என்ன பண்ணுவ? இதில் நிறையா புக்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். வா, புக் லவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே பே பண்ணி வாங்கிக்கிறலாம். வரிசையாக ஒவ்வொரு சைட்டாக பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு சைட்டும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வா, நல்லா தான் இருக்குது. சூப்பர். இதை நீங்கள் வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ப்ரௌசர்ஸ் லைனிங், லைனிங்கா லேனிங்கான்னு தெரில, எதுவாக இருந்தா என்ன. ஏதோ ஒரு வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க, நம்ம நித்தி டெக்க போடலாமா? நித்தி டெக் போட்டு பார்க்கலாம், வருதா இல்லைன்னு தெரிஞ்சிடும். .com .in தான் குடிக்கும், நான் இந்தியன்டா. டெஸ்ட் பண்ணுறாங்க, எதுவுமே இல்லை. எங்கேயோ போது கனெக்டிங், என் சைட்டு தான் இல்லையே, வேறு எப்படா கனெக்ட் ஆகும்? ஜஸ்ட் ஒன் நிமிட், எவ்வளோ நேரம் வேணால் எடுத்துக்கோப்பா, என் சைட்டு வரணும், பத்தரலாம் நீயா? நான் மேக்ஸிமம் வராதுன்னு நினைக்கிறேன், யூஸ்லெஸ் சைட். நெக்ஸ்ட் அடுத்த சைட் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா, இதில் ஏதாவது உங்களை சூஸ் பண்ணுங்கள் ப்ரோ, வீடியோ பார்த்துட்ருக்க ப்ரோ, இதில் ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். கிராஃபிக்ஸ் இஎக்ஸ் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். கோடு லிஸ்ட்டு, கோட் லிஸ்ட் பார்க்கலாம். ஐம் ஏ கோடர். கோட் லிஸ்ட் ப்ரோக்ராமருக்காக அந்த சைட் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பட் இது என்ன சைட்னு எனக்கே தெரில, ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. யூஸ்லெஸ். அடுத்த சைட்டை பார்க்கலாம். அடுத்து யாராவது படிப்பாளி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்கப்பா, நீங்கள் லேர்ன் பண்ணணும் இல்லை நியூஸஸ் எல்லாம் அப்டேட் ஆகணும் அப்படின்னா இந்த சைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஏபி நியூஸஸ் அப்படின்ட்டுருக்கு, அதை நான் கிளிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாம். ஏபினாலே அப்துல் கலாம் சார் நான் தான் வருது, என்னன்னு தெரில. நீங்கள் நியூஸ் லவராக இருந்தீங்க அப்படின்னா காலங்காத்தால் எழுந்திரிச்சி நியூஸ் பேப்பரெல்லாம் என்னால் பார்க்க முடியாதுப்பா அப்படின்னீங்கன்னா இந்த சைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. வேர்ல்டு நியூஸ்லேருந்து எல்லா உங்க லோக்கல் நியூஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் வேர்ல்டு நியூஸ் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். இங்கிலீஷ் தெரிஞ்ச பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, ஏன்னா எங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியாதப்பா, நாங்களாம் தமிழர்கள். எல்லா நியூஸும் இங்கே அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க வேணும்னா. நெக்ஸ்ட் அடுத்த சைட் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஹேக்கர் நியூஸை, ஹேக்கர்ன்ற வார்த்தை கேட்டாலே ஒரு மாதிரி தான் பாருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு சாதாரண நியூஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அந்த சைட்டை. ஒரு ஹேக்கர் நியூஸ் மட்டும் ஒரு லைனில் முடிச்சிடுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த சாதாரண நியூஸ் யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ எம் சாரி, ப்ரோ, ஐ எம் உங்களுக்கு ஐ எம் ஸ்பீச் இன் தமிழ் ப்ரோ, தமிழ், தமிழ் லாங்குவேஜ். நீங்கள் எந்த கண்ட்ரி, சாரி, உங்களுக்கு தமிழ், நீங்கள் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுன்றது எனக்கு தெரில. ஐ எம் வெரி சாரி ப்ரோ, நான் பேசுகிறது தமிழ் லாங்குவேஜ்ப்பா. தமிழ் தெரியாதவன் எப்படிப்பா இந்த வீடியோ பார்க்குறீங்க? ஐ ஹாவ் நோ ஐடியா. தமிழ்நாடு, தி சைட் இஸ் ஹேக்கிங் வெப்சைட்ஸ், ஓகே, திஸ் யூஸ் டு ஹேக்கிங் லேர்னிங், ஹேக்கிங்கை லேர்ன் பண்ணுறதுக்காக இந்த சைட்டை யூஸ் பண்ணுறாங்க. என்னால் ஃபுல்லாக ஃப்ளோவாக இங்கிலீஷ்லலாம் பேச முடியாது ப்ரோ, ஐ எம் வெரி சாரி. உங்கள் சேனல் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கீங்க, நாங்கள் உங்கள் சைட்டை கண்டிப்பாக வியூ பண்ணுறேன். ஐ எம் வெரி சாரி, ஐ ஒன்லி ஸ்பீச் இன் தமிழ். ஐ ஒன்லி ஸ்பீச் இன் தமிழ், ஏன்னா நான் தமிழண்டா, தமிழ் லாங்குவேஜ் தெரியலன்னா பிரேயப்பா இந்த சைட்டை நீங்கள் இது பண்ணீங்க. சரி, வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டின்னு போட்டிருக்கு. செக்யூரிட்டி என்ன செக்யூரிட்டி பார்த்துடலாம், நிறையா இது இருக்குது. ஹேக்கர் எல்லாமே ஹேக்கிங் சம்மந்தமாக தான் இருக்குது. சைபர் கிரைம் எல்லாம் இருக்குது.
எப்படி செக்யூராக இருக்கலாம் அப்படின்றக்காக கொடுத்துருக்க நிறைய வெப்சைட்ஸ்ன்னு நினைக்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்கோ. செக்யூராக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த சைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப நல்ல சைட்னே நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் வேறு சைட்டை பார்க்கலாம். சைட்டு அப்படின்னா என் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிட்ட யாரடா சைட் அடிக்கிற அப்படின்லாம் கேட்டாங்க. பட் நான் யாரையும் சைட் அடிக்கலாமா, வெப்சைட்டை தான் ஷார்ட்டாக சைட்டுன்னு. சரி, நெக்ஸ்ட் இந்த சைட் என்ன அப்படின்னா எல்லாமே நியூஸ் சம்மந்தமாகவே தான் இருக்குது. ஸோ சேட், இந்த சைட் யூஸ்லெஸ்ஸா. நெக்ஸ்ட் டோரண்ட்டு, டோரண்ட்டெல்லாம் யாருக்கும் தெரியாமலாம் இருக்காது, மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டோரண்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பெரிய ஃபைலை நம்ம எந்த ஒரு தங்கு தடையின்றி டவுன்லோட் பண்ணுறதுக்காகத்தான் டோரண்ட் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, டோரண்ட்டை ஏதாவது ஒரு டவுன்லோட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, திடீர்னு உங்கள் அப்பாவோ அம்மாவோ வந்து லேப்டாப்போ ஃபோனையோ பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாலும் அந்த டோரண்ட் ஃபைலில் இருக்க டவுன்லோடு எப்பவும் போல் டவுன்லோட் ஆகும். அதுக்காகத்தான் டோரண்ட் யூஸ் பண்ணுறோம். வெறும்னா டோரண்ட்டுக்காக தனி வீடியோ செப்பரேட்டாக உங்களுக்காக நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த சைட்டு, இது எப்பவும் போல் நியூஸ் சைட்டு தான், நியூஸை பற்றி போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது யூஸ்லெஸ். அடுத்து இந்த ஹேக்கிங் சைட்டில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஒரு சைட்லேயே உலகத்தையே வச்சுருக்காங்களே, இப்போ ஏன்டா நாங்கள்லாம் மற்ற சைட்டுக்கு போக போகிறோம், இனிமேல் நான் இந்த சைட்டோட லவ்வர்ரா, நீ என்ன வேணும் அப்படின்னாலும் இந்த சைட்டில் தான் நீ நான் ரெஃபர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, டார்க் நெட் லைவ் எடுத்தோடனே ஒரு லேடி வந்திருக்காங்க. இவங்களும் ஏதோ ஒரு நியூஸோடு தான் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு நியூஸ் இருக்குது. நீங்கள் இன்னைக்கு தூங்குறீங்க, நாளைக்கு எந்திரிக்கல அப்படின்னா நீங்களே நாளைக்கு ஒரு நியூஸ் பேப்பரில் நியூஸாக வந்துடுவீங்க. அந்த மாதிரி தான் உலகம் போயிட்டுருக்கு. இது ஒரு நியூஸ் சைட்டு தான், பட்டு யூஸ்லெஸ், தேவையில்லை. ஒவ்வொரு சைட் நல்லா அட்ரஸ்னா கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றும் மொக்கையாக கொடுத்துருக்காங்க. என்னப்பா நீங்கள்? நெக்ஸ்ட்டு வயர்லெஸ் ஹேக்கிங்னா என்னப்பா? இங்கே பாருங்கள், ஒரு பாப்பா கத்தியோட இருக்கு, எடுத்து குத்திரும் போல். பட் இதெல்லாம் தேவையில்லை. கேமிங்ஸ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு நினச்சி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்லெஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, லைவ் செக்யூரிட்டினா என்ன? சைட்டு கொஞ்சம் அற்புதமாக இருக்கா? இல்லை, நல்லா. பட் இந்த சைட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சைட் அந்தளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கு. ஒரு கூகுள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கூகுளில் என்னென்ன சைட் இருக்கோ அதெல்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒன்று வியூ பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஃபோனில் அது அக்சஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, நீங்கள் விபிஎனோ இல்லை எதாவது இந்த மாதிரியான எதாவது வேறு சைட்டு யூஸ் பண்ணுவீங்க. பட் நீங்கள் அது மாதிரி எதுவும் யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா இந்த ஒரு சைட்லேயே எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்னென்ன வேணுமோ, உங்கள் சிஸ்டத்தில் சப்போர்ட் ஆகாத வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை விபிஎன் போட்டு யூஸ் பண்ணுற சைட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் இங்கே வந்தால் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஜிபி ஹேக்கர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜிபி வாட்ஸ்அப் தாண்டா கேள்விப்பட்டிருக்கு, இதனால் ஹேக்கர்ஸு. ஜிபி ஹேக்கர்ஸ் ஆன் செக்யூரிட்டி. ஜிபி ஹேக்கர்ஸ்ன்றது ஒரு கேங் போல். அந்த கேங்கிலேருந்து கேங்குன்னு சொல்லக்கூடாது, ஒரு ஆர்கனைசேஷன். அதிலேருந்து நிறையா அப்டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஹேக்கர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏபிடி நிறையா இது போட்டிருக்காங்க, செக்யூராக இருக்கிறதுக்காகவும் சரி. இங்கெல்லாம் ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தெரிஞ்சுக்கிற கம்பெனியோட நிறையா டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கம்பெனியோட டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க. ஆப்பிளோடதே கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் லான்ச் பண்ணது ஓ நியூஸ் இன்ஃபர்மேஷன் போல இது. நெக்ஸ்ட் டெக்குன்னு கொடுத்துருக்காங்க, குரோம் கொடுத்துருக்காங்க, நிறையா அப்டேட்ஸ். பாஸ்வேர்ட், நியூ பாஸ்வேர்டு ஆட் பண்ணுறது எப்படின்லாம் போட்டிருக்காங்கப்பா. நான் ஏன்டா குரோம் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு தான் யூசி ப்ரௌசர் இருக்கேன் ஃபோனில், அதில் தான் அங்கிட்டு விபிஎன்லாம் இனபிளில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நல் பிட். இது என்ன சைட்டுன்னு தெரில, கொஞ்சம் அமேசிங்காக இருக்குது, பட் பார்க்க நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். லெட்டர்ஸ் எல்லாம் எல்லாமே குழப்பி குழப்பி போட்டிருக்காங்களே, ஏன்னு தெரில. என்னப்பா ஆச்சு உங்கள் ஃபோனுக்கு, சாரி உங்கள் வெப்சைட்டுக்கு? இங்கே பாருங்கள், இந்த கேமரா என்னையே பார்க்குது. இது கிளிக் பண்ணிட்டேன், தெரியாத்தனமாக கிளிக் பண்ணி விட்டேனே, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. வா, தூரத்தில் இருக்க ஃபோனை க்ளோஸ் அப்பில் பார்க்குறேன், அவ்வளோதான், வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. புக்ஸ் எல்லாத்தையும் ஜூம் பண்ணி கட்டுறாங்க, இங்கே என்ன கோடிங்ஸ் எல்லாத்தையும் ஜூம் பண்ணி கட்டுறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு வேறு சைட்டை பார்க்கலாம். என்ன சைட் பார்க்கலாம்? இந்த இது ஃபுல்லாகவே லேர்ன் பண்ணுறக்காக அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ டுட்டோரியல்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரீ
ஃப்ரீ டுட்டோரியலில் என்ன இருக்கு? ஃப்ரீ டுட்டோரியலில் என்னடா இருக்குன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. நோ பைத்தான் பைத்தான் கற்றுக்கணும் அப்படின்னா போட்டிருக்காங்க. ஹேக்கிங் ஹேக்கிங்கை ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறாங்களா யார்? ஓ அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டா? கூட்டத்தோட கூட்டமாக வந்தால் நான் எப்படா பார்த்துக்குருவேன். சரி விடுங்க, இதே ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? நெக்ஸ்ட் அடுத்தது இதோ க்ளௌடு மாதிரி இருக்கு. ஐ லவ் நான் யாழ் பேரை மட்டும்தான் நான் சொல்லுவேன், இதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஐ லவ் ஐஎம்ஓ ஐஎம்ஜி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜினா என்னன்னு தெரில, இதுக்கான ஸ்டாண்டர்டே எனக்கு என்னன்னு தெரில, அப்படியே விட்டுறலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இது இதில் வந்து ஆன்லைன்லேயே ஃபோட்டோ எடிட் பண்ணுறது, கிராப் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கிராப்னே போட்டிருக்காங்க, ஏதாவது ஒரு இமேஜை கிராப் பண்ணி பார்த்துக்கலாமா? இது நெட்டில் இருந்தாலும் எடுக்கணும், ஏ இமேஜெல்லாம் போகுமே, யூஸ்லெஸ், வேணாம். நெக்ஸ்ட் இது என்ன எல்லாமே, இது வந்து நீங்கள் ஒரு வெப் சாரி ஃபோட்டோஷாப் யூஸர்ஸாக இருந்தாலும் சரி, டிசைனராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இதை ஆன்லைனில் யூஸ் பண்ணிக்கோங்கோ, அதுக்காகத்தான் கொடுத்துருக்காங்க இந்த சைட்டு. நெக்ஸ்ட்டு வெப் வெப் பி கனெக்டட் அப்படின்னு நினைக்கிறேன். திடீர்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, என்னப்பா நோண்டிகிட்டு இருக்கப்போ. வருகிறது இந்த சைட் இவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் என்னடா இருக்குது இடையில அட்வர்டைஸ்மெண்ட்டை தவிர எதுவும் இல்லை. சாரி இதில் ஏதோ ஆட் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன், ஏதோ கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். கன்வெர்ட்டர் எனக்கு கேண்டா, இந்த கன்வெர்ட்டருக்கு யூஸ் பண்ண போகிறேன். நான் ஏன்டா நடு சாமத்துக்கு சுடுகாட்டுக்கு போனோம். போஸ்ட் மெசேஜஸ் இச்சி இமேஜஸ் என்ன அது? இதுவே இதே மாதிரி தான் இருக்குது, எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி ப்ராசஸ்ன்னு நினைக்கிறேன். அதுதான் க்ளௌடு, க்ளௌடே போட்டிருந்தா ஏன்டா இதுக்குள்ளே போகணும். எல்லாமே க்ளௌட் சம்மந்தமாக இருக்குது, அவங்களோட டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். உங்களோட டேட்டாஸை செக்யூராக வச்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த க்ளௌடு இதை யூஸ் பண்ணிக்கோங்கோ. நிறையாவது இருக்குது, நல்லாவே இருக்குது, பட் நான் யூஸ் பண்ணுற மாதிரி தான் எதுவும் இல்லை. சரி நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக இதை பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தவொடனே அமேசான் இருக்குது, அதுக்கடுத்து கீழே பார்த்தா ஃபோன்பே இருக்குது, அதுக்கடுத்து ஜிமெயில், இந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்குது. அதுலேயே தெரிஞ்சிட்டேன் இது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது தான் போல் அப்படின்னு. சரி வாங்க இது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அமேசான், எல்லாருக்கும் தெரியுமே அமேசான் சைட்டு தான். வா இந்தியா, இந்தியாவோட கொடியோட ஃபஸ்ட்டு வந்துருச்சு அமேசான் சைட்டு. இது யூஸ்லெஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃபோன்பே, ஃபோன்பே ஃபோன்பே எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க. இதை பற்றி நான் அவ்வளோவா உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்காது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜிமெயில், ஜிமெயிலை பற்றி நான் சொல்லவே வேணாம், ஏன்னா இப்போ நான் லைவ் பண்ணிட்டுருக்கிறது கூட ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் மூலியமாக தான். அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு லைவில் கூட வந்திருக்க மாட்டேன். வா என் மெயிலுக்குள்ளே போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் என்ன இன்னொரு மெயில், இது ஏதோ புது மெயில் அக்கௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். பட் இதில் நான் அக்கௌண்ட் வாங்கலப்பா, அதனால் இது இல்லை பார்ப்பேன், தேவையில்லை. நெக்ஸ்ட் என்ன, எவ்வளோ நேரம் வீடியோ போயிட்டுருக்குன்னு தெரில, ரொம்ப லாங்காகவே போயிட்டுருக்கு. இப்பா இவ்வளோ நேரம் பேசுவேன் நானே எதிர்பார்க்கல. ப்ரோ இடையில வந்து கம்பெனி கொடுத்த எல்லாத்துக்கும் தேங்க்யூ. இடையில இடையில நிறையா பேர் வந்தீங்க, நிறைய டவுட்ஸ் கேட்டீங்க, ப்ளஸ் நிறைய டவுட்ஸ் மட்டுமா கேட்டீங்க, நிறையாவது கேட்டீங்க. பட் உங்களுக்கான சரியான ஆன்சர் என்னால் கொடுக்க முடியல அப்படின்றதுல ஐ எம் வெரி சாரி ப்ரோ. பட் லைக் பண்ண எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்யூ. பட் இந்த சைட் என்னன்னு தெரியல. வா ஆன்லைனில் எல்லாத்தையும் இது பண்ணலாம் போல். இங்கே பாருங்கள் எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இன்புட் ஒரு பக்கம் கொடுங்க, அவுட்புட் தானாக வந்துடும், அது மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் தான் பிசி யூஸ் பண்ணுறேனே, என்னோடய பிசியோட கெப்பாசிட்டி அவ்வளோ இருக்குது. வேறு ஏன்டா நான் ஆன்லைனில் வரப்போகிறேன். நெக்ஸ்ட்டு விண்டோஸ், வா விண்டோஸ்லேயே விண்டோஸ் யூஸ் பண்ணுறது எவ்வளோ ஒரு சுவாரஸ்யம். இது என்ன கிட்கேப்பில் வந்திருக்கு என்னன்னு தெரில. விண்டோஸோட இது நமக்கு தேவையே இல்லை, விண்டோஸோட அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே போகணும்னு நினச்சேன். பட் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு, வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஹேக்கிங், ஹேக்கிங்னு கொடுத்துருக்காங்க. ஹேக்கிங்கில் என்னடா இருக்குது, என்னடா அப்படி கொடுத்துருக்கீங்க,
எல்லாமே கிட் கேப்பில் தான் போயிட்டுருக்கு. இது எல்லாம் தெரில கேம் அப்படின்னு கொடுத்துருக்கு. நான் ஒரு கேம் லவ்வர், கொஞ்சம் போய் இதை போய் பார்க்கலாம். வா, கேம் லவ்வருக்கு கிடைச்ச ஒரு பரிசு மாதிரி வந்துடுத்துள்ள, நல்லாவே இருக்குது. கேம் லவ்வர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கேமையும் நீங்கள் இதிலேருந்து யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். கேமை எப்படியெல்லாம் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நாயா போய் அலையிற நிறையா பேத்துக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு காலத்தில் நாயா போய் அலைஞ்சேன், கேமை எப்படா டவுன்லோட் பண்ணுறது கற்றுக் கொடுங்கடா அப்படின்ற மாதிரி. பட் எல்லா கேமும் இங்கே அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேம் லவராக இருந்தீங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் PS4 வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் தனியாக ஏதாவது ஒரு செப்பரேட்டாக நான் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கோ. சரி, இத்துடன் இந்த உரையை முடித்து கொள்ளலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு நியூ பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா, என்னோடய லைவை காண நீங்கள் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் புதுசாக இப்போ தான் கிளிக் பண்ணி என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோடய நித்தி டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணுறது அப்படி தெரில அப்படின்னா, இப்படி போய்க்கோங்கோ, யூடியூப்னு கிளிக் கொடுத்துக்கோங்கோ, அதில் நித்தி டெக்னு டைப் பண்ணிக்கோங்கோ. இப்படி வரிசையாக வரும், அதில் ஒன்று லைவ் வேறு போயிட்டுருக்கு, இப்போ தான் கரண்ட்லியாக போயிட்டுருக்கு. இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நித்தி டெக் சேனலுக்குள்ளேயே போய்க்கோங்கோ. போயிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, ரெட் கலர் பாக்ஸ். என்னோடய இதுன்றதுனால உங்களுக்கு காட்ட மாட்டேங்குது. இந்தா சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கீங்களா, நித்தி வேர்ல்டு என்னோடய பர்சனல் சேனல். இந்த சப்ஸ்கிரைப்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கிறது இந்த கலரில் மாறிடும். நீங்கள் ரெட் கலரில் இருக்கிறத எப்படி இந்த கலரில் மாற்றுறீங்க அப்படின்னா, இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் மாறிடும். அது மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம முதல் போட்ட வீடியோஸ், இது நேற்று போட்ட வீடியோ, எல்லாமே நல்லாவாக இருக்குது. பட் நான் எண்டு கார்டுக்கு வந்துட்டேன். வா, லாஸ்ட்டாக அந்த இதை மட்டும் பார்த்துட்டு போயிருக்கோமா? எஸ், நீங்கள் இந்த சேனலுக்கு நியூ பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா என்னோடய வீடியோ இந்த மாதிரி லைவ் எதுவும் நீங்கள் பார்க்க முடியாது. மொக்க போகிறதா இருந்தால் கூட கொஞ்ச நேரம் போர் அடிக்கிறதுக்காக போடலாம், அதுக்காகவாது நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நியூ பர்சனாக இருந்தால் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பழைய பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு ஷேர் பட்டன் இருக்கும், அதை ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, இங்கே பாடுறா இவன் என்னமா பேசிகிட்டு இருக்கான், ஆனால் தேவையில்லாதெல்லாம் பேசுகிறான் அப்படின்றத உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணி காட்டிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி யாராவது என்டர்டைன்மெண்ட் வேணும் ப்ளஸ் டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி யாராவது நினச்சாங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஷேர் பண்ணி என்னோடய வீடியோஸை பார்க்க சொல்லுங்கள். சரி, எனக்கும் டைம் ஆச்சு, நானும் போய் தூங்கணும், ரொம்ப டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆனால் திட்டு புதை தான் தூங்க போகிறேன். ஓகே காய்ஸ், குட் நைட், ஹேவ் யூ ஹேட் நைஸ் ட்ரீம்ஸ்.